காலடி உழவு தொடர்பான ஒரு பேர் வந்து கிரீஸ்ல இன்னைக்கு இருக்கு. அடுத்து இந்த கலமர், கலமர்னா கப்பல்னு அர்த்தம், கலமர்னா உழவுன்னு அர்த்தம். இது வந்து கொலம்பியால இன்னைக்கு இருக்கு. அடுத்து கலமர் துருக்கியில இருக்கு. அடுத்து பாருங்க, ஒரு உழவு தொடர்பான ஒரு இடங்கள் கலமர்ன்ற பேர்ல ஈரான்ல இருக்கு. அதாவது உழவும் நெய்தலும் ஒரே சொல்லை கையாண்டு இருக்குது. அடுத்து வாதிரி, நெசவு தொழில், அதாவது கடல்சார் உடைய பாய்மர துணி செஞ்ச ஒரு வாதிரி என்ற சமூகத்திலே பேர் கொழும்புல இருக்கு. அடுத்து மலையேந்திரன், ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு வயலுக்கு பேர் மலையேந்திரன் பேர்ல இருக்கு. அடுத்து கலங், இந்த கலங்கு பாத்தீங்கன்னா ஒரு 300-400 கலங்னா கப்பல் நிக்கிற இடம்னு அர்த்தம். 300-400 இந்த கலங் பேர்ல இருக்கு. அடுத்து இந்த கலப்பன், பிலிப்பைன்ஸ்ல இன்னைக்கு கலப்பன் இடம் இருக்கு. அடுத்து இந்த விசையா கடல், எல்லாம் ஸ்ரீ விஜயா கிங்டம்வாங்க. விசையானா தமிழ்ல 11 விசையத்தார்னத்தும். இந்த விசையான்ற கடல் இன்னைக்கும் பிலிப்பைன்ஸ்ல விசையான்ற பேர்ல இருக்கு. அடுத்து ஈஸ்டர் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய எழுத்தும் சிந்துவெளியில் இருக்க எழுத்தும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பானை எழுத்தும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து இது உரைன்ற ஊரு பிரேசில்ல இன்னைக்கு இருக்கு. உரை இந்த ஊருடைய ப்ராவின்ஸ் பேர் வந்து பரன். இந்த உரைன்றது 16 இடத்துல இருக்கு உலகம் முழுக்கும். அடுத்து இது மல்லான்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அடுத்து மருதை, ஜப்பான்ல மருதைன்ற ஊருக்கு இங்க உழவு தொழில் செய்யறாங்க. ஜப்பானுக்கு தமிழுக்கு உள்ள தொடர்பு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து ஜப்பானுக்கு மேல ரஷ்யா போறதுல ஆமூர் ரிவர், இங்க தமிழ்ல கிட்டத்தட்ட 4 ஊருக்கு ஆமூர்னு பேர் இருக்கு. ஆமூர் மல்லன் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆமூர் ஃபால்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆமூர்ன்ற ரிவர் ரஷ்யாவில் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த குரில் ஐலாண்ட், சின்ன சின்ன தீவுக்கு பேர் குரில்ன்ற பேர் பதிவாயிருக்கு. இதெல்லாம் தமிழருடைய கடல்சார் திறனை ஒட்டி அமைஞ்சதா இருக்கு. அடுத்து இதை பாருங்க, கிரேக்கத்தில் மட்டும் பாண்டியன் சொல்லல, சைனால 5 ஊர் பாண்டியன் பேர்ல இருக்கு. சீனாவுடைய டிக்ஷனரியில பாண்டியன்றதுக்கு என்ன பொருள்னா, த பீப்பிள் ஹூ ஆக்குபைட் த லேண்ட்னு இருக்கு. அதான் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டவங்களுக்கு பாண்டியன் பேர் இருக்கு. நம்ம இங்க எல்லாரையும் வந்தேறி வந்தேறின்றோம், அவங்களும் சீனா மக்களும் நம்மள வந்தேறின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாண்டியன்ற பேர் த பீப்புள் ஹூ ஆக்குபைட் லேண்ட் பேர் இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கும் சைனால 5 ஊர் பாண்டியன் பேர்ல இருக்கு. அடுத்து வை மணலோ, ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு பேர் வை மணலோ. அடுத்து நான் மாடல், ஆஸ்திரேலியாவுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நான் மாடல். இங்க நான் மாடல், பொன்பி, குமரி, குரல் நிறைய தமிழ் பேர்ல ஊர் இருக்கு. இங்க இருக்கிற மக்களுக்கு ஏப்புன்ற ஒரு நம்ம தமிழ் பழங்குடி மொழியை பேசுறாங்க. அடுத்து மதுரான்ற பேர் 22 இடத்துல இருக்கு. அடுத்து இந்த கூலன் ஐலாண்ட், இன்னைக்கு இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க. அங்க இருக்க பழங்குடிகள் 60% தமிழ் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கூலன்னா, கூலன்னா உங்களுக்கு தெரியும் வாணிகம். அடுத்து உள்ளூர், ஆயர் ராக்கூடிய பேர் உள்ளூர். அடுத்து பல்லம் அல்லவா, ஆஸ்திரேலியால 75% தமிழ் பேசக்கூடிய பழங்குடி இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து பல்லம் அல்லவா. அடுத்து இந்த தமிழி கிரீக், சிட்னி பக்கத்துல தமிழி கிரீக் இருக்கு. இது 1600 முன்னாடியே தமிழி கிரீக்ன்ற பேர்ல இருந்திருக்கு. அடுத்து இந்த மண்ணின் கிரீடாண்ட ஊர் ரொம்ப பழைய அபார்ஜின்ஸ் இருக்கக்கூடிய ஊரா இருக்கு. அடுத்து இந்த தூங்காவி, சிட்னி பக்கத்துல தூங்காவின்ற இடம் இன்னைக்கு இருக்கு. கோவையிலும் தூங்காவின்ற இடம் இருக்கு, கோவையில் இருக்கு, பொள்ளாச்சியிலும் இருக்கு. அடுத்து 16 ஊர் பெரும் நாட்டுல வால்பாறை, வால்பாறைன்னா மென் ஹர்ன் அர்த்தம், அதாவது நெடுங்கல்னு அர்த்தம். இது வந்து பெரும் நாட்டுல 16 இடங்கள்ல இந்த வால்பாறை சோன்ற பேரு இன்னைக்கும் இருக்கு. அடுத்து இது நியூசிலாந்துல கிடைச்சக்கூடிய தமிழ் பெல், முதல் முதலாக தமிழர் வரலாற்று ஆய்வாளர்கள் மீட்டிங் பேசுகிறப்ப ஒரு ரிஃபாயின்னு சொல்லக்கூடிய கீழக்கரை ஒரு குடும்பம் வந்து நீங்கள் சொன்ன இந்த பெல் எங்கள் குடும்பத்தை சேர்ந்ததுன்ற ரெக்கார்டில் காமிச்சாங்க. அவங்க கப்பல் பெரு நாட்டுக்கு சார்ட்டர்ட் போகிறப்ப 1800 கடலில் நியூசிலாண்டில் முழுகி போச்சு. முழுகி போன இடம் பேர் வான்கரை. அடுத்து இது பாருங்க, சீனாவில் மட்டும் இல்லை, கிரேக்கத்தில் மட்டும் இல்லை, வியட்நாமில் ஸ்ரீமாரண்ட அரசன் அரசாண்டதை அங்கே இருக்கக்கூடிய ஓச்சிமின் கல்வெட்டு பதிவு பண்ணியிருக்கு. அடுத்து சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டு. அடுத்து இந்தோனேஷியாவில் எண்ணற்ற இடத்துல கிரந்தம் கூடிய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. குட்டை, இது எந்த இடம் வந்து குட்டை. அடுத்து இது பாருங்க, ஜாவாவில் பாண்டியன்ற ஊர் இன்னைக்கு இருக்கு. அங்கே புத்த மதத்தை வழிபட்டு இருக்காங்க. அடுத்து மெக்சிகோவில் தமிழி பாஸ், தமிழர்களுடைய வழின்ற பொருளில், ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெஸ்ட் ஈஸ்ட் பாய்மரம் வராத காலத்திலேயே இங்கேருந்து 6 பசிபிக் ஓஷனுக்கு கடல் நீரோட்டத்தில் போய் அங்கேருந்து வழி மாறி யூரோப் போயிருக்காங்க. அடுத்து இது பாரு, இதுதான் என்னுடைய மகன் எடுத்து அமைச்ச போட்டோம். கிட்டத்தட்ட இந்த 1 20 அந்த தமியன் பழங்குடியோட அவன் இருந்து அவங்க பேசுற மொழியெல்லாம் கத்துட்டு வந்திருக்கான். இந்த இடம் தமியன்ற பேரு பசிபிக் ஓஷன்ல கலிபோர்னியா ஒட்டி இருக்கு. முழுக்க முழுக்க அவங்களுடைய குணம் எல்லாமே தமிழ் குணமா இருக்குன்னு மிக மிக வேப்பா சொல்றாங்க. அடுத்து மேருமலை, டான்சானியால இருக்கக்கூடிய மேருமலை, இதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேர் வந்து ஜந்திபார், இந்தி வேர்னு சொல்லுவாங்க. அடுத்து இது மலகரசி,
தெங்கனிக்கான் சொல்லக்கூடிய டான்சானியால இருக்கக்கூடிய ஒரு ஆறு பேர் மலகரசி இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்து இது குமரோஸ். குமரோஸ்ல இருக்க மக்கள் வந்து மடந்தை சோறு தண்ணி என்ற சொல் இன்னைக்கும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு முஸ்லீமா இருந்தால் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஊர் பேருக்கு அங்கராசான்னு ஒரு இடம் இருக்கு. எல்லாமே தமிழோட தொடர்புடையதா இருக்கு. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. தமிழர்கள் வளர்ச்சி செல்லும் விலங்குகளை பயன்படுத்தினாங்க. தமிழுடைய வாழ்வியல், தமிழுடைய நாகரிகம் முழுக்க முழுக்க விலங்குகள் தாவரங்கள் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இலத்துல அவங்க பயன்படுத்தினது காளை மாடும். காளை மாடுக்கு பாண்டி என்ற பொருள் இருக்கு. காளை மாடும் யானைகளும் இங்கே கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால நேபாள் வரைக்கும் போக முடியும். கன்னியாகுமரியிலிருந்து ஒரு யானையால குஜராத் வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி சிந்து வழியிலிருந்து ஒரு காளை மாடால தமிழ்நாட்டு கொங்கு பகுதிக்கு திரும்ப முடியும். இந்த காளை மாடு திருநெல்வேலி புராணத்துல கதையிலே இருக்கு. 16 நூற்றாண்டுல ஒரு குடும்பம் காளை மாடை கட்டிக்கிட்டு காசிக்கு போயிருக்காங்க. அங்க இறந்துட்டாங்க. அந்த காளை மாடு திருநெல்வேலிக்கு திரும்பி வந்துருது 1.5 வருஷம் கழிச்சு. இது வந்து வளர்ச்சி செல்லும் விலங்கு காளை மாடுன்றது நிரூபணமாயிருக்கு. அதே சமயத்துல இந்த கொக்கு செங்கால் நாரை செங்கால் நாரை பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய மங்கோலியா ரஷ்யா பகுதியிலேருந்து இது இங்கேயும் வந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்து இதுதான் என்னுடைய ஆய்வு. கிட்டத்தட்ட 95 ஆரம்பிச்சது. 19 வருஷம் ஆச்சு. ஒரிசா கடற்கரையில ருஷிகல்யா ககீர் மாதா தேவிப்பட்டினத்துல சுத்தி சுத்தி ஆய்ஞ்சது. கடைசியில எனக்கு வழிகாட்டியா இருந்தது. இந்த ஆமைகள் சென்ற இடங்கள் எல்லாம் தமிழருடைய தாக்கம் இருக்கிறது. ஆமைகள் வந்து கடல் நீரோட்டில் மிதந்துக்கிட்டு போறது. கடல் நீரோட்டில் நீந்தாது. மிதந்துட்டு போற இந்த உலகம் முழுக்க இந்த ஆமைகள் சுற்றி இருக்கு. அதனால்தான் இந்த ட்ரேசிங் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ டர்டைல் கேரடர், ஹியூமன் மைக்ரேஷன் டர்டைல் கேரடர் உலகத்திலே முதல் முறையா ஒரு முழுமையான ஆர்டிகல் ஏ மூலமா தான் வந்திருக்கு. போன ஜனவரியில ஹரியானால பதிவு பண்ணி இன்டர்நேஷனல்ல இனிமேல் ஆமை தொடர்பான ஆமை மைக்ரேஷன் தொடர்பா மனிதரோடு தொடர்புடைய எல்லா ஆய்வுக்கும் என்னுடைய பேர் தான் ரெஃபரன்ஸ் பயன்படுத்துறாங்க. ஏன்னா இந்த ஆய்வு வந்து மிக முக்கியமான ஒரு வியப்பை வெளிநாடு நாட்டு மக்களுக்கு காட்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இந்த மக்கள் கடல் வழியா வேற நிலத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா தமிழர்கள் தான் இந்த வழியை கண்டுபிடிச்சாங்கன்றதுக்கு கிட்டத்தட்ட 15,000 ஊர் பேர் நமக்கு ஆதாரமா இருக்கு. அடுத்து பயன்படுத்தான் இந்த கடல்சார் பயணத்துக்கு மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்திருக்கு. அடுத்து பாருங்க இந்த ஆமை. குறிப்பா ஆமை வந்து 1 நிமிஷத்துக்கு 4 தடவை தான் மூச்சு விடும். மனிதர் வந்து 17 தடவை மூச்சுடுவாங்க. இது ஆமை கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் நினைப்பாங்க ஆமை புகுந்த வீடு அமினா புகுந்த வீடு உருப்படான்னு சொன்னாங்க. இது எப்படி இது சாத்தியமா இருக்குன்னு பாக்கணும். ஆனா அதுக்கான விடை அடுத்து நம்முடைய புராணங்கள் ஆமைகளுக்கு மிக முக்கிய பங்களிப்பு கொடுத்திருக்காங்க. இது ஆமைகள் தான் உலகத்தை தாங்குது. ஆமை அதுக்கு மேல இருக்க 4 வளர்ச்சி செல்லும் யானை தான் இந்த உலகத்தை தாங்குது நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. அடுத்து கிட்டத்தட்ட 92 கோயில்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் 92 கோயில்கள் ஆமைகளை பத்தி பதிவு மிக தெளிவா இருக்கு. அதுவும் தாற்றாய் சொல்லக்கூடிய கால் இருக்கு ஆமை கிடையாது, இறக்க இருக்கக்கூடிய ஆமைகள். அதாவது கடல்சார் ஆமையை கடலில் பயணம் செய்யும் ஆமையை எப்படி இந்த கோயில்களில் மதித்து இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 92 இடங்கள் நமக்கு சாட்சியா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பல்லாவரம், பல்லாவரத்துடைய பழைய பேர் பல்லர்புரம், அங்க இருக்கக்கூடிய கோயில் இருக்கு ஆமைகள். அடுத்து இங்க பேரூர் கோயில்ல கடல்சார் கடல் ஆமைகள் இருக்கு. அடுத்து இந்த களக்காடு பக்கத்துல கீழப்பத்தியில இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இந்த வாஸ்கோடகம் வந்து இறங்குற இடம் கப்பக்கடவுன்னு இப்ப காப்பாடுன்றாங்க. கப்பக்கடவு இடத்துல இருக்கக்கூடிய பொயில் காவுன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆமைகள். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விஜயநகர மக்கள் நம்மளை அடிமை கொண்டப்ப கோயில்ல இந்த சிலையை எழுப்பியிருக்காங்க திருக்குறுங்குடியில். எப்படின்னா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றதை எப்படி பதிவு பண்ணிருக்கான்னா இந்த சாளுக்கிய மன்னரா இந்த பன்னியும் அவ கையில யானையும் கையில ஆமையும் இருக்கு. வளர்ச்சி செல்லும் 2 விலங்குகளை அடிமையா வச்சிருக்க மூலமா பாண்டிய நாடு தனக்கு அடிமைன்றத சிற்பங்களை செதுக்கி இருக்காங்க. அடுத்து இந்த சென்னை தாம்பரம் மானம்பாக்கத்துல நாயக்கர காலத்துல ஆமையை கொள்றாங்க. இந்த நாடு எனக்கு அடிமைன்றத அவங்க ஒரு சிம்பாலிக்கா கொடுக்குறாங்க. அடுத்து இது கச்சாலீஸ்வரர் கோயில். சென்னை பீச் பக்கத்து இருக்க கோயில் வந்து ஆமையை தான் தெய்வமா வணங்குறாங்க. அடுத்து இந்த காளிகாம்பாள் கோயிலும் கமுடேசன் சொல்லக்கூடிய ஆமையை தான் வணங்குறாங்க. அடுத்து